டிவிவி என்டர்டெயின்மென்ட் மற்றும் லைகா ப்ரொடக்ஷன்ஸ் வழங்கும் RRR உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது. ஃபர்ஸ்ட் படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் ஆஸ் அசிஸ்டன்ட் டைரக்டர். நீங்க மர்மயோகி? ஆ, மர்மயோகி. படம் வரல, பட் இருந்தாலும் ஃபினாமினல் எக்ஸ்பீரியன்ஸ். 1.5 இயர்ஸ் வி டிட் ப்ரீ ப்ரொடக்ஷன் பண்ணோம், அதுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ். அந்த படத்துலயே வந்து நிறைய விஷயம் ராஜ்கமல்ல சரி, கமல் சார் கூட ஒர்க் பண்றதும் சரி. ஸோ என்னென்னலாம் நமக்கு தெரியும், நம்ம நினைச்சிட்டு இருந்தோம் வாழ்க்கையில் அதெல்லாம் நமக்கு தெரியாது. விஷ்ணுபத்தை பற்றி நீங்கள் பேசுனீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 மாதம் வேணும். அவ்வளோ விஷயம் இருக்குது, நிறைய இத்தனைக்கும் அவங்க கூட இருந்து கை கொடுக்கக்கூடாதுன்ட்டாங்க. ஏன்னா அவர் வந்து இன்ஷூர்ட் இஸ் ஹேண்ட், ஏன்னா அவர் இந்தியன் கிரிக்கெட் டீமோட விக்கெட் கீப்பர். சினிமா வீடன் வியூவர்ஸ் எல்லாருக்குமே ஒரு பெரிய வணக்கம். குட்டி ஸ்டோரி வித் கிருஷ்ணால இப்போ நம்ம கூட டைரக்டர் ராஜேஷ் எம் செல்வா சார் இருக்காங்க. சார் வணக்கம். சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். எப்படி போயிட்டு இருக்கு சார் வாழ்க்கை? வாழ்க்கை போயிட்டு இருக்கு. அது பாட்டு போயிட்டு இருக்கு. ரைட்டிங் அண்ட் டைரக்டிங் இப்போ சினிமாவில் நிறைய பேர் இது ஒரு பெரிய விஷயமா பேசுறாங்க. பேசணும், ஏன்னா பேச வேண்டிய ஒரு இடம் தான். ஏன்னா ரைட்டிங் வந்துட்டு சினிமாவில் நிறைய பேர் கான்சன்ட்ரேட் பண்ணாமல் இருந்தாங்க அப்படின்ற ஒரு சூழல்லாம் இருந்துச்சு. உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரைட்டிங்கில் சொன்னாங்க இல்லை டைரக்டிங்கில்? என்ன, நான் அப்படி கேட்டால் ரைட்டிங்கில் கான்சன்ட்ரேட் பண்ணணும் அது முக்கியம், பட் நான் டைரெக்ஷனில் தான் ஸ்ட்ராங்கு. ரைட்டிங்கில் ஸ்ட்ராங்கான்னு கேட்டால் அது நான் சொல்லிக்க முடியாது அந்த விஷயத்தை மட்டும். ஏன்னா ஐ ஹாவ் அ டீம் ஆஃப் ரைட்டர்ஸ். ஸோ நான் தனியாக எழுத மாட்டேன். இப்போ நான் வந்து ஒரு டிராஃப்ட் எழுதுறேன் அப்படின்னா ஐ ஷேர் த டிராஃப்ட் டு அதர் ரைட்டர்ஸ், வில் டிஸ்கஸ் டுகெதர். ஒரு 2-3 டிராஃப்ட், 5 நிறைய போகும், சில இதெல்லாம் 7 டிராஃப்ட் வரைக்கும் போவோம், மினிமம் 3 டிராஃப்ட் போவோம். ஸோ அந்த மாதிரி ரைட்டிங்கில் ஸ்ட்ராங்காக இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா அப்போ தான் அதில் ஸ்ட்ராங்காக பண்ணிட்டால் தான் டைரெக்ஷனில் வந்து அட்லீஸ்ட் ஒரு அதில் 50-60% அச்சீவ் பண்ணாலே ஒரு நல்ல ப்ராடக்ட் கொண்டு வரணும். ஸோ கமல் சார்கிட்ட எப்படி ஜாயின் பண்ணீங்க? கமல் சாரோட ஜாயின் பண்ணது 2008 நடந்தது. ஸோ நான் ஒரு அப்போது ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பிரிமெண்டல் ஃபிலிம், ஒரு மியூசிக் ஆல்பம்லாம் பண்ணிகிட்டு இருந்தாலும், ஸோ அப்போ வந்து ஒரு ஆஃபர் இந்த மாதிரி இருக்குது, அங்கே வந்து ஒரு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க ஆள் தேவைப்படுறாங்க, ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் தேவைப்படுறாங்க, பெரிய ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணிகிட்ருக்காங்க கேள்விப்பட்டு விஸ்வரூபம் போய் மீட் பண்ணேன். இல்லை, அந்த மர்மயோகின்னு இருக்கும். ஆ, ஓகே. 2008. ஸோ அப்படின்னு சொன்னால் பெரிய ப்ராஜெக்ட், பெரிய ஸ்கேல், ரொம்ப பெருசு அந்த ப்ராஜெக்ட். ஸோ அதில் போனோம், அப்படி தான் ஜாயின் பண்ணுறது சார். வாய்ப்பு கிடச்சிது உடனே, சாய்ஸ்லாம் கிடையாது, ஒரே இதுதான். ஓகே, ஓகே. ஸோ அப்படின்றப்போ நீங்கள் உங்களை எவ்வளோ தூரத்துக்கு தயார்படுத்திட்டு இருந்தீங்க? இப்போ கமல் சார்கிட்ட ஒர்க் பண்ணுறோன்னா இந்தந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஸ்கில்லாக வேணும் அப்படின்றப்போ நீங்கள் என்னென்ன விஷயங்கள்ல ரொம்ப நான் போனவுடனே முதல்ல என்னென்னலாம் தெரியுமோ அதெல்லாம் மறந்துட்டேன். ஓ, ஆமாம். ஏன்னா அது ஸ்கில்லெல்லாம் ரெடியாகலாம் போக முடியாது அங்கே. ராஜ்கமல்ல சரி, கமல் சார் கூட ஒர்க் பண்ணுறதும் சரி. ஸோ என்னென்னலாம் நமக்கு தெரியும் நம்ம நினச்சிட்டு இருந்தோம் வாழ்க்கையில் அதெல்லாம் நமக்கு தெரியாது. நம்ம ஜீரோலேருந்து கற்றுப்போம், முதல் வந்து கீழே அங்கேருந்து வந்துடலாம் அப்படின்ட்டு ரொம்ப தெளிவாக அந்த முடிவில் இருந்தேன் நான். ஓகே. ஸோ அப்போ நான் ஒரு கம்பெனி நடத்திட்டு இருந்தேன், அப்போ வந்து ஒரு ஆல்பம் ரிலீஸ் பண்ணியிருந்தேன். நான் வந்து ஐ வாஸ் இன் டு டிசைனிங் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். அதெல்லாம் அப்படியே ஓரம் கட்டிட்டு அசிஸ்டன்ட் டைரக்டராக என்ன வேலை செய்யணுமோ அந்த வேலை செய்யணுமோ அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் போய் ஜாயின் பண்ணேன். ஸோ அங்கே போய் நான் டெவலப் பண்ணிக்கிட்டு போகல, அங்கே போய் தான் டெவலப் பண்ணேன். ஃபர்ஸ்ட் படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் ஆஸ் அசிஸ்டன்ட் டைரக்டரா? நீங்கள் மர்மயோகி? ஆ, மர்மயோகி. படம் வரல, பட் இருந்தாலும் ஃபினாமினல் எக்ஸ்பீ 1.5 இயர்ஸ் வி டிட் ப்ரீ ப்ரொடக்ஷன் பண்ணோம், அதுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ். அந்த படத்துலேயே வந்து நிறைய விஷயம் கற்றுக்க வாய்ப்பு கிடச்சிது. வேறு வேறு நாட்டில் இருந்தெல்லாம் டெக்னீஷியன்ஸ் வந்திருந்தாங்க, நம்ம நாட்டில் இருக்க க்ரீம் ஆஃப் டெக்னீஷியன்ஸ் அவங்களோட வேலை செய்கிறதுக்கு வாய்ப்பு கிடச்சிது. ஸோ நிறைய இடம் ட்ராவல் பண்ணோம் அந்த படத்துக்காக. ஸோ அதெல்லாம் பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். அது ஜீரோவில் தான் போய் ஸ்டார்ட் பண்ணேன் கமல் சார்கிட்ட போய் ஜாயின் பண்ணும்போது அப்படின்னப்போ, அதுக்கப்புறம் உங்களுக்கே சில விஷயங்கள் புரியாது, ஓ இதுதான் சினிமாவா, ப்ராப்பர் சினிமா இதுதான், நம்ம இவ்வளோ நாள் இதை வேறு மாதிரி நினச்சிட்டு இருந்தோம். அது மாதிரி சில எக்ஸாம்பிள்ஸ் சொல்லலாமா? இதை நான் நினச்சிட்டு இருந்த வேறு, ஆனால் உள்ளே போய் பார்த்த பிறகு தான் தெரியுது வேறு அப்படின்னு. அந்த மாதிரி அதான் சொல்லுவாங்க, ஏட்டு சுரக்காய் கறிக்குதவர், அந்த மாதிரி நம்ம நிறைய படிச்சிருக்கோம் நமக்கு. பட் ஆனால் உள்ளே போய் வேலை செய்யும் போது தான் தெரியும் அதெல்லாம் எதுவுமே ப்ரோஷன் கிடையாது, இங்கே வேறு மாதிரி இருக்குது உலகம் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய கற்றுக்கிட்டேன். ஸோ ப்ராக்டிக்கலாக ஒரு விஷயத்தை எப்படி கொண்டு போகிறது, ரொம்ப மெயினாக கற்றுக்கிட்டது வந்து ப்ரீ ப்ரொடக்ஷன். ஓகே, ஹவு டு பிளான் அ ஃபிலிமில், ஸோ ஹவு டு ஷெட்யூல் இட், ஹவு டு பிளான் இட், அதுதான் ரொம்ப முக்கியமாக நான் கற்றுக்கிட்ட விஷயம். அதில் நிறைய படங்கள்ல அந்த ப்ராசஸில் நான் கூட இருந்ததுனால, ஸோ அதனால் எனக்கு அது பெருசாக கற்றுக்கிட்டேன். அது அது எவ்வளோ முக்கியம் அப்படின்றது வந்து நல்லா தெரியும் எனக்கு. ஓகே, எப்போ நோட் பண்ண ஆரம்பிச்சார் ஆக்சுவலாக கமல் சார் உள்ளே நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கப்புறம்? 3வது நாள் நான் ரூமில் உட்காந்துட்டு இருக்கேன், வேற ஒரு ரைட்டர் வந்தார் உள்ளே, அவரை கூப்பிட்டு வந்தார், ஆஃபீஸ் காமிக்கிறதுக்காக கூப்பிட்டு வந்தார். என் ரூமுக்கு வந்தால் நான் எழுந்து நின்னேன். அவர்கிட்ட அத்துல் திவாரி அந்த ரைட்டர் பேர் ஹிந்தியில். ஸோ அத்துல், திஸ் இஸ் ராஜேஷ், ADS ஜாயின்ட் எஸ் அப்படின்னாரு. ஸோ அப்போ சந்தோஷமாக இருந்தது சாருக்கு என் பேர் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு. அன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு தூங்கல நான். சில ஃபோட்டோஸ் இருக்கு சார், வித் யுவர் பர்மிஷன் காட்டுறேன். ஸோ அதுக்கு பின்னாடி நடந்த அந்த விஷயங்கள் மட்டும். சரி, இந்த ஃபோட்டோ
ஞாபகம் இருக்கா எப்போ நடந்தது? எல்லாம் ஞாபகம் இருக்கு. இது கடாரம் கூட நான் போஸ்டில் இருக்கும்போது நடந்தது. ஓகே. என்னோட ஃப்ரெண்டு, என்னோட கேமராமேன் ரெட்டி, ஸ்ரீனிவாஸ் ரெட்டி இருக்காருன்னா, அவரோட ஆட் ஃபிலிம் ஷூட் அது. ஸோ நான் தோனியோட வெளியன். எனக்கு கமல் சார் எப்படி ஒரு பெரிய தலை, பெரிய குருவாக நினைக்கிறனோ அந்த மாதிரி சில லைஃப் இருப்பாங்கல்ல, என்ன சொல்கிறது, ஐடியல்ஸ் இருப்பாங்களா, அந்த மாதிரி தோனி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன ஒரு சரிய வருத்தம், சந்தோஷம், ரெண்டுமே ரெண்டு பேரும் ஒரே வருஷத்தில் பிறந்தோம். ஸோ ஆனால் அவர் ரொம்ப பெரிய லைட்டர். ஸோ அவரோட ஆட்டிடியூட், த வே ஹி ஹேண்டில்ஸ் நாட் ஓன்லி கிரிக்கெட்டில், லைஃப், த வே ஹி ஹேண்டில்ஸ் மீடியா, வே ஹி ஹேண்டில்ஸ் அ டீம் மேனேஜ்மெண்ட், ஹவு ஹி ஃபேஸஸ் இஷ்யூஸ், ஒரு கிரைசிஸ் வரும்போது அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கலாம், ரொம்ப ஒரு ஆர்ப்பாட்டம் இல்லாமல் டெஸ்ட் கிரிக்கெட்லேருந்து வெளியே வந்தார், கேப்டன்சிலேருந்து த்ரூ த சீரீஸு. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம எதிர்பார்ப்போம்ல, நம்ம நிறைய பேரை பார்த்துருக்கோம்ல, அது ஒரு பெரிய செலிப்ரேஷனோட போக வேண்டிய விஷயம். அதை பற்றி கவலையே பண்ணாமல் ஐ நோ ஹூ ஐ எம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆட்டிடியூடு ரொம்ப பிடிக்கும் எனக்கு. பெரிய ரசிகன், பெரிய அபிமானம் எனக்கு அவர் மேலே. சூப்பர். ஸோ அவர் வாய்ப்பு கிடச்சது போய் பார்த்து பேசணும், ஷாக்கிங்காக இருந்தது அவரை பார்த்து பேசும்போது. ஏன்னா நம்ம பெருசாக பார்க்குறா இல்லை, எப்படி கமல் சார் முதல்வர் பார்க்கும்போது எப்படி இருந்தோ அந்த மாதிரி ஒரு பெரிய இது. பட் அதெல்லாம் கிடையவே கிடையாது. இத்தனைக்கும் அவங்க கூட இருந்து கை கொடுக்கக்கூடாதுன்ட்டாங்க. ஏன்னா அவர் வந்து இஸ் இன்ஷூர்ட் இஸ் ஹேண்ட், ஏன்னா அவர் இந்தியன் கிரிக்கெட் டீமோட விக்கெட் கீப்பர். இஸ் ஹேண்ட் இஸ் ஸோ ப்ரெஷர், ஸோ ஈ கனாட் ஹேண்ட் ஷேக் வித் ஸ்ட்ரேஞ்சர்ஸ். ஓகே. பக்கத்தில் இருக்கவங்க அவங்க செக்யூரிட்டி கை கொடுக்க சொன்னார், அவரில் அவர் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கை கொடுத்தாரு. ஆ, தலைகால் புரியல அந்த மூமெண்ட் தான். சூப்பர். ஸோ இந்த ஃபோட்டோ, இது அடிக்கடி நடக்கும், நிறைய ஃபோட்டோ இருக்கு அந்த மாதிரி என்கிட்ட. அப்படியா? ஆமா ஆமா. இந்த மாதிரி அடிக்கடி சார் ஆபீஸ்க்கு வருவார், ரஜினிகாந்த் சார் வருவார், சில பார்ட்டிஸ்ல மீட் பண்ணிருக்கோம். இல்ல சார், சார் ரெண்டு மூணு வாட்டி ஆபீஸ் வந்து மீட் பண்ணிருக்காரு. இது 2010ல ஒரு ஃபோட்டோ இருக்கு எனக்கு. ஓகே. அப்பப்போ அவங்க மீட் எப்படின்னா பேசிக்கும் போது அவங்க ஆபீஸ் வந்தாலே ஒரு 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 திருவிழா மாதிரி ஆயிடும். வர்றது யாருக்குமே தெரியாது, சைலண்டா வருவாரு. பட் வந்துட்டு பிறகு அப்படி பரவிடும், காஃபி கொண்டு போறப்பயே வெளியே சொல்றாங்க ரஜினி சார் தான் பேசிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ நான் மொத்தம் ஆஃபீஸே கலாட்டா பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இதெல்லாம் வந்து அவங்களுக்கு, அவங்க ஏதோ பர்சனலாக பேசிட்டு போகிறதுக்காக வந்திருப்பாங்க. நாங்கள் கலாட்டா பண்ணி எல்லாரும் ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லி நிறைய எங்கள் ஆஃபீஸில் எல்லாரும் இந்த மாதிரி ஃபோட்டோ வச்சிருப்பாங்க. அப்படியா? ஓகே. ஒரு மறக்க முடியாத சம்பவம்? ஸோ எனக்கு ரொம்ப மறக்க முடியாத சம்பவம் இந்த மாதிரி ஃபோட்டோவில் வந்து இதுக்கப்புறம் ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்கோம். அது வந்து ஆர்கேஎஃப்ஐ புது ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணும்போது, நான் 16 வருஷமாக ஆர்கேஎஃப்ஐயில் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். ஸோ அதுக்கு வந்து அந்த ரொம்ப ரொம்ப வருஷமாக இருந்தவங்களுக்கு ஆர்கேஎஃப்ஐயோட ஆட்களுக்கு தே கேவ் அ மொமெண்டோ, அது ரஜினி சார் வந்து கொடுத்தாரு. அப்போது ரஜினி சாரும் கமல் சாரும் ரெண்டு பேரும் அந்த மொமெண்ட்டை கொடுக்குறது, தட் வாஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பிக்சர். ஆக்சுவலாக அந்த ஃபோட்டோ நீங்கள் காட்டல. ஓகே ஓகே. ஆனால் பேசிக்கலாம், ரஜினி சார் பேசி நிறைய விஷயம் ரொம்ப ப்ரீஃபா. ஓகே. ஸோ இந்த மொமெண்ட் ஞாபகம் இருக்கா, என்ன நடந்துச்சு அந்த சூழ்நிலையில்? மறக்க முடியாத ஃபோட்டோகிராஃபர் ஃபோட்டோவா அது? ஆமாம் ஆமாம். ஓகே. இல்லை அந்த படமே அப்படி தான், ஏன்னா அவ்வளோ கற்றுக்கிட்டோம். இது ஹேப்பன் இன் சோழிநல்லூர். ஓகே. நியூயார்க்கில் இருக்கிற ஒரு வீட்டோட செட் அது. ஸோ அங்கே ஷூட் பண்ணும்போது எடுத்த பிக்சர் அது. அதில் வந்து சீன் பேப்பர் சொல்லிட்டு இருக்கீங்க? இல்லை இல்லை சார், படிச்சுட்டு இருக்காரு. எங்கே நான் ஸ்கிரிப்டை பிடிச்சிட்டு இருக்கேன் கையில். நான் ஒரு ஸ்கிரிப்ட் சூப்பர் இது. ஸோ அந்த டயலாக் நான் தான் கேட்கணும் சார், மற்ற ஆர்டிஸ்ட் தவிர்க்கிட்ட சொல்லணும். ஸோ அவர் எங்களை ஃபர்ஸ்ட் ஏடி பின்னாடி இருக்கவர் ஜூடுன்னு, இது அந்த இடத்துல எடுத்த ஃபோட்டோ அது. இப்போ நீங்கள் சொன்னீங்க எங்களுக்கு இதுவே ஆச்சரியமா இருந்துச்சு, ஒரு நியூயார்க் இருக்கிறத சோழிங்கநல்லூரில் அப்படியே பிளான் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு. சில விஷயங்கள் அந்த மாதிரி சினிமாவில் நடக்கல, ஆனால் நம்மளால் கண்டே பிடிக்க முடியாது. விஸ்வரூபம் அப்படின்றப்போ உங்களால் மறக்க முடியாத விஷயம் ஞாபகம் வருதான்? நிறைய இருக்குது, எக்கச்சக்கமாக இருக்குது. ஒரு இன்னைக்கு முடியவே முடியாது. விஸ்வரூபத்தை பற்றி நீங்கள் பேசுனீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 மாதம் வேணும். அவ்வளோ விஷயம் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. நியூயார்க் இங்கே எடுத்தோம். இப்போ அந்த ஒரு பர்டிகுலர் திங் சொல்லணும்னா, அந்த அந்த வீடு செட், அந்த நியூயார்க்கில் அந்த வீடு, அந்த ஃபஸ்ட்டு அந்த கதக் டான்ஸ் ஆடுறாருல, அது இங்கே எடுத்தது. அந்த செட்டு வந்து எக்ஸ்டீரியர் வந்து நியூஜெர்சியில் எடுத்தோம். ஓகே. இன்டீரியர் இங்கே எடுத்தோம். ஸோ அங்கே வந்து -11 நாங்கள் ஷூட் பண்ணும்போது. ஸோ அந்த குளிர எங்களுக்கு முன்னாடி தெரியும், வெதர் ரிப்போர்ட் பார்த்து நாங்கள் போகும்போது இந்த குளிர் இருக்குன்னு சொல்லி தான் காஸ்டியூம் டிசைன் பண்ணது. ஓகே. ஸோ இந்த காஸ்டியூம் போட்டு சென்னை 40 டிகிரி வெயிலில் எடுக்க முடியாது. ஸோ நாங்கள் கிட்டத்தட்ட 110 டன் ஆஃப் ஏசி பம்ப் பண்ணோம் அந்த செட்டில். ஓகே. ஸோ தட் த ஆக்டர்ஸ் வில் ஃபீல் த கோல்டில், அப்போ தான் அந்த ஜாக்கெட்லாம் போட்டு நடிக்க முடியும்னா ஊற்றினோம். ஏன்னா அதில் ஒரு ஃபாரின் ஆக்டர் வேறு இருந்தார், அவரெல்லாம் வந்து இந்த வெயிலெலாம் சவந்துரும் மகாலாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் பண்ணியிருந்தோம் அந்த இடத்துல, ஃபுல்லாக கோல்டாக்கி அந்த இடத்த. நாங்கள் வந்து நாங்களே ஜர்க்கின்லாம் போட்டு தான் வேலை செய்ய வேண்டியதாகிடும், அந்த மாதிரி இருக்கும். இது மேபி ரிஹர்சல் அப்போ நான் எதுவும் ஜாக்கெட்லாம் போடாமல் இருக்கேன், இல்லைன்னா நான் போட்டுட்டு தான் நின்றுட்டு இருக்கோம் உள்ள. ஓகே ஓகே. ஸோ இந்த ஃபோட்டோ உங்களுடைய படம்? இது தூங்காவனம். தூங்காவனம் ஹைதராபாத்தில் ஒரு பிரிட்ஜ் மேலே சாரணிக்கு வச்சு ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து அந்த தூங்காவனத்தோட ஃபர்ஸ்ட் சீக்வன்ஸ். வி ஹேட் ஒன்லி 1/2 hour அ டே, ஏன்னா அதை வந்து விடியறதுக்கு முன்னாடி எடுக்கணும். இது வந்து விடிஞ்சதுக்கு அப்புறமா நடக்கிற இன்வெஸ்டிகேஷன் சீனு.
ஸோ ஒரு மூணு நாள் எடுத்தோம், அது நைட்டு 2 மணிக்கெலாம் போயிடுவோம். கரெக்டாக 5:30 ஒரு 5:30 ஆரம்பிப்போம் ஷூட்டு, 6:30 வரைக்கும் பண்ண முடியும் அந்த ஷூட். அதுக்கப்புறம் சன் மேலே வந்துடும். ஸோ அந்த டைமில் எடுக்கணும். அது அந்த பிரிட்ஜ் தான் அது ஹைதராபாத். நாங்கள் ஷூட் பண்ணி முடிச்சோன்னா அந்த பிரிட்ஜ் திறந்துட்டாங்க. மற்றும் லைகா ப்ரொடக்ஷன்ஸ் வழங்கும் ராஜமௌலியின் பிரம்மாண்ட இயக்கத்தில் RRR மக்கள் கொண்டாடும் மகத்தான வெற்றி.